श्रीमान्वेङ्कटनाथार्यकविताचार्यवर्यो मे सन्निधत्तां दुबाहि अथ ध्रुवं प्रायेमः गुणाधिकरणं प्रति पुरुषाधिकरणं அதில் சொன்ன சுவாரஸ்யம் என்ன? ஒரு ஞாபக வித்தியை, அது பக்கத்தில் படிக்கப்பட்ட புருஷ வித்தியை, அது அங்கமா இருக்கு. ஞாபக வித்தியோட சேர்ந்து இந்த புருஷ வித்தியையும் அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. இப்போ அதையே பிடிச்சுட்டு ஆக்ஷேபிக்கலாம், ஒரு பட்சி அதையே பிடிச்சுட்டு ஆக்ஷேபிக்கலாம். என்ன ஆக்ஷேபிக்கலாம் அப்படின்னாக்கா, பிரம்ம வித்தியைகள்லாம் நிறைய உடல் எழுத்துக்கள்லாம் படிக்கப்பட்டிருக்கு, அதை பத்தி தான் விசாரம் பண்ணிட்டு இருக்கும். ஆனால் அந்த பிரம்ம வித்திய பக்கத்திலேயே நிறைய இதெல்லாம் படிக்கப்பட்டிருக்கு, சில சில வாக்கியங்கள் இருக்கு. அந்த வாக்கியங்கள்லாம் பிரம்ம வித்தியைக்கு அங்கமா இருக்குமா, அல்லது அவைகள்லாம் தனியா வேற விஷயத்துக்கு வந்துருக்குன்னு அர்த்தம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சந்தேகம் வரும். ஏன் அப்படின்னா, நீங்க புருஷ வித்தியில என்ன சொன்னீங்கோ, ஞாபக வித்தியில படிக்கப்பட்டதுனால, பக்கத்துல படிக்கப்பட்டதுனால புருஷ வித்தியானது ஞாபக வித்தியைக்கு அங்கம், அதோட சேர்ந்து அனுப்பிக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்களோ இல்லையோ. இப்போ அதே மாதிரி இங்கேயும் வச்சுக்கோங்க, சில வாக்கியங்கள் அந்த பிரம்ம வித்தியைகள் பக்கத்திலேயே படிக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் கூட அதாவது வேத ஆரம்பத்திலேயே உன்னோட ஆரம்பம் இருக்கு அங்கேயே அதெல்லாம் படிக்கப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் தான் பிரம்ம வித்தியா வரும், அதுக்கு முன்னாடி இதெல்லாம் படிச்சிருக்கு. இப்போ ஏதாவது அந்த மாதிரி ஓடுறாங்க அவள்லாம், அப்போ அவைகளும் கூட பிரம்ம வித்தியைக்கு அனுபவம்னு வச்சுட்டு போயேன், அவைகளையும் பிரம்ம வித்தியைக்கு அங்கமாக வச்சுட்டு போவாங்க. நம்ம சொல்றோம் தைத்திரிய உணர்வு, சன்னோ மித்ரஷம் வருண சன்னோ பவத் வர்யமா சன்ன இந்திரோ பிரஹஸ்பதியும் சொல்றோம். சன்ன சுகம் நல்கும், நோன்னு நமக்கு நல்கும். சன்னோ சன்னோ மித்ரா மித்ர தேவதை, மித்ர தேவதை மித்ர தேவதைனா சூரியன் நல்கும், அவன் எனக்கு சுகத்தை திருப்பட்டோம் அவன் சுகமாக இருக்கட்டும். அமல் சன்னோ மித்ரஷம் வருண சம் வருணா வருண பகவான் எனக்கு வந்து இது கொடுக்கட்டும், சந்தோஷத்து சுகத்தை கொடுக்கட்டும். சன்ன இந்திர பிரகஸ்பதி அப்படின்லாம் வரிசையா போதும். இது தைத்திரிய உபநிடத்தில் ஆரம்பிச்சு, அதே மாதிரியே ஆதரவணிகால் அதர்வ அதர்வ அதர்வணம் அத்தியனம் என்றாலே அவன்லாம் என்ன பண்றான்னாக்க, சுக்ரன் பிரவித்ய ஹிருதயம் பிரவித்ய அப்படின்னு பண்றான். சுக்ரன்னா தேஜஸ்வன் அர்த்தம், எதிரிகள் இருக்காரு சத்ருக்கள், அவருடைய தேஜஸ் சேர்ந்த தேஜஸோடு சேர்ந்த உடம்ப பிரவித்ய குழந்தைடு. இந்த பிரவித்யங்கிறது தமிழ்ல என்ன சொல்லுமா, சம்ஸ்கிருதத்தில் சொல்லணும்னாக்கா மத்தியம புருஷம், லோட்டு மத்தியம புருஷம் ஏகபட்சம், அதாவது ஆஜ்ஞை பண்றது எதிரியினுடைய தேஜஸோடு இருக்கக்கூடிய உடம்ப பொழந்துடும். ஹிருதயம் பிரவித்ய இது வந்து கிரியாபதம், பிரவித்ய லோக்க புலந்துருச்சுருவோ அப்படின்னு ஆஜ்ஞை பண்ணது. அது மாதிரி ஹயம் பிரதித்திய ஹயத்திலையும் குழந்தை வச்சிருவது அப்படின்னா ஆதரவணிக்காள் ஆதரவ சேர்ந்தவாள்னா அந்த மாதிரி அத்தியனம் பண்றாவா. அது மாதிரி சாந்தோக்கிய வேண்டும் சாமகாள் தான் ரகசிய பிராமணம், ரகசிய பிராமணம் ஒண்ணு, அந்த ரகசிய பிராமணத்துல அவ சொல்றாரு கவிதா வந்து தேவ சவிதா பிரசூவ யஜ்யம் தேவசரிதா, ஹே சூரியனான தேவசையே நீ வந்து யஜ்யம் பிரசுவ
தாகத்தை பண்ணவே இல்லை, தாகத்தை செஞ்சு வச்சிடும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. அங்க இந்த மாதிரி காட்டக்காய் தொடர் மனுஷத்து தைத்திரிய மனுஷத்து இதெல்லாம் சென்னோ நித்ரஷம் வருணான்னு படிக்கிறாவா. அங்கேயும் இந்த மாதிரி இருக்கு. மகா எங்களுக்கு மித்ரன் சூரியன் இல்ல ஷன் பவத்து ஷன்னோ பவத்து ஷன் பவத்துனாக்கள் சுகம் கொடுக்கிறவா இருக்கட்டும், எங்களுக்கு சுகத்தை அனுபவிக்கிறவரா இருக்கட்டும், வருணன் அப்படி இருக்கட்டும். அது மாதிரி சாக்கியாயிகள் சாக்கியாயன் ஒன்னுட்டு ஒரு சாக்கை அவ சொல்ற சேதாஸ்வோ ஹரிணீலோசி வெள்ளையான குதிரை, அந்த வெள்ளை குதிரை உடையவனாக இந்திரநீலக்கள் மாதிரி இருக்கணும், ஹரிணீலம் இந்திரநீலம் இந்திரநீலக்கள் மாதிரி அவன் இருக்கணும் இந்திரன் அப்படின்னு சொல்றது. ஐதரேய வருடத்தெல்லாம் என்ன சொல்றது, மகாவர்தம் பிராமணன் நடக்குது. மகாவர்தம்னாக்க சத்ரயாகத்துக்கு அங்கமானது ஒன்று அனுஷ்டானமாக அது சொல்றது மகாவர்தம் பிராமணன். அது சொல்லுச்சு இந்திரோஹவை விரத்ரம் ஹத்வா மகானபவத், இந்திரனானவன் விரத்ரனை கொண்டு விருத்ராசுரனை அவனை வதம் பண்ணான் பண்ணிட்டு மகானபவத்து மகானாக ஆகிறான் அப்படின்னு அவன் சொல்றார். சுத்திரயாக மன்றத்தின் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மகாவர்த்த பிராமணன் அதை அப்படி சொல்றார். அதே மாதிரி கௌஷேதிக மனுஷத்து அங்க கூட மகாவர்த்த பிராமணன் தான், பிரஜாபதி பிரஜாபதி இருக்கானே அவன்தான் வருஷம், அவனுக்கு எது மகாவர்த்தம் இருக்கோ அதுதான் அவனுக்கு ஆத்மா. அதனால சொல்றது அது மாதிரி பிரவர்க்கிய பிராமணனும் நடக்குது. அதாவது ஜோதிஷம் யாகிருச்சு அதுக்கு அங்கமா ஒரு அனுஷ்டானம் பிரவர்க்கியம்ன்றது. அந்த பிரவர்க்கிய பிராமணத்துல ஏவாகவை சத்ரம் நிஷேதுகு தேவதைகள் என்ன பண்ணாளாம் சத்ரயாகத்தை அனுஷ்டிச்சா அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் என்ன அர்த்தம், வேத ஆரம்பம் உபநிடத்து ஆரம்பிக்கிற சமயத்துல அந்த இடத்துல இவைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. வேதமானது ஆரம்பிக்கப்படுறது, வேதமானது ஆரம்பிக்கப்படுறது அந்த சமயத்துல இந்த மந்திரங்கள்லாம் இருக்கு. இவைகள்லாம் பிரம்ம வித்யக்கு அங்கமா இல்லையா, வித்தியாங்கமா இருந்தா ஏன்னா கர்மாக்கள் அந்த போதப்போடு மந்திரங்களோ அல்லது அந்த கர்மாக்கள் பிரவர்க்கியம் மகாவர்த்தம் அதெல்லாம் அவன் சுக்ரம் பிரவித்ய ஹிருதயம் பிரவித்யன் மந்திரம் இவைகள்லாம் பிரம்ம வித்யக்கு அங்கமா அல்லது இல்லையா அப்படின்னு சந்தேகம் வந்து. ஏன் சந்தேகம் என்னன்னா, நீதான் போனதையும் சொன்னீங்களே பிரம்ம வித்ய பக்கத்துல படிக்கப்பட்டது புருஷ வித்யா, அதனால அந்த புருஷ வித்யானது பிரம்ம வித்யான ஞாபக வித்யக்கு அங்கம். அதனால இங்கே இருக்குமே ஆனந்த வழி இருக்கு, ஆனந்த வழியில அதெல்லாம் இருக்கு, அதுக்கு முன்னாடி எல்லாம் படிக்கப்பட்டிருக்கோம் ஆரம்பத்துல அதெல்லாம் ஆனந்த வழிக்கு அடங்கிட்டோம் அங்கமாக அதெல்லாம் அடங்கிட்டுமே அப்படின்னுட்டு அவன் ஆட்சேபிக்கலாம். அதனால சந்தேகம் வந்துடுது. போர் பற்றி சொல்றான் நான் வித்தியக்கு அங்கம் தான். ஏன்னாக்கா ஒரு வித்தியை சொல்ல போறதுதான் உங்களோட உங்களோட எதுக்கு வந்தது, நமக்கெல்லாம் பிரம்ம வித்தியை சொல்லி அதை அனுப்பிச்சோம்னாக்கா நமக்கு மோஷம் கிடைக்கும்னு சொல்றதுக்கோசரம் இந்த உபநிடதங்கள்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரி உபநிடத்துல இந்த மாதிரி வேதாரம்பெல்லாம் இருந்ததுன்னு சொல்லுவோம். இது அத்தனையுமே நமக்கு என்ன பண்ணும், பிரம்ம வித்தியானது நமக்கு இதெல்லாம் தான் பண்ணும். அதாவது பிரம்ம வித்தியக்கு அங்கமாகத்தான் இவைகள்லாம் சொல்லும். அது ஏன்னா பிரம்ம வித்தியை சொல்ல பிரம்ம வித்தியைகளும் சொல்லப்படுது, பிரம்ம வித்தியைகள் இங்க சொல்லப்படுறது உபநிடத்துல. ஆதரவு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குனாக்க பிரம்ம வித்தியக்கு அங்கமாகத்தான் இவைகள்லாம் இருக்கும். அதனால அதை அப்படிதான் அதை அப்படிதான் வந்து போகணும். அதனால பிரம்ம வித்தியக்கு அங்கமாகவே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்றான் ஒரு பக்ஷி. அதாவது இனிமே நம்ம ஒரு சித்தாந்தம் பண்ணிருக்கோம், நம்ம என்ன சித்தாந்தம் பண்ணமோ அதுக்கு ஏத்த மாதிரியே அவனும் சொல்றான். அது அப்படி சொன்னோம்னு வச்சுக்கோங்க,
அது விரோதம் அப்படி வந்தது. ஏன்னா நம்ம சொன்னதுக்கு நம்மளே விரோதம் சொல்ல முடியும், ஆனால் அதுக்கு சொல்லக்கூடாது. ஆனால் எல்லாமே பிரம்ம வித்தியக்கு அங்கம் தான். ஏன்னா அவன் சிறந்ததான் சொல்றான். அந்த அது சுக்கரம் பிரவித்திய, சதயம் பிரவித்திய, பிரவர்க்கியம், இதெல்லாம் கர்மத்துக்கு கர்மாவுக்கு அங்கமா இருக்கு. மந்திரங்களோ அந்த மாதிரி இந்த கர்மாக்கள் பிரவர்க்கியம் பிராணிகள்லாம் எல்லாம் சுற்றியில் சொல்றா ஏற்கனவே சொல்லிருப்பாது. ஒன்னும் இன்னொன்னுக்கு அங்கமா இருக்கு. அது எப்படி தெரியும் அப்படின்னா, ஆறு பிரமாணம் வச்சுருக்காரு. ஸ்ருதினு ஒண்ணு, சப்தம் தலையை எப்படி பண்ண, விறக வச்சுட்டு பண்ணினேன். இப்ப விறக வச்சுட்டு பண்ணேன்னாக்கா தலையைக்கு விறகுன்றது அங்கமா போயிடும். விறக வச்சுட்டு காஷ்டைகி பத்ததி அப்படின்னு சொன்னேன். காஷ்டைகி பத்ததினா கரணம், மூணாவது பத்தி, மூன்றாவது வருஷம் திருத்தியாவது பத்தி. அதனால என்ன பண்ணும், காஷ்டை பகுதி கட்டைகளால் விறகுகளால் துணையில் செய்கிறான். அவங்க மூணாவது பகுதியில் கோயில கட்டைகளால் விறகுகளால் அது அந்த மூணாவது பகுதியானது அங்கத்துக்கு சொல்றது. இதுக்கு சுருதின்னு பேர். சுருதினா வேதம் அர்த்தம் இல்லை, இங்க வேதம் கிடையாது. சுருதினா சப்தம், விபக்தி ரூபமா இருக்கு. இது ஒண்ணும். அப்புறம் லிங்கம்னு ஒண்ணு இருக்கு. லிங்கம்னா சாமர்த்தியம். என்ன சாமர்த்தியம் அப்படின்னா, அந்த ஒரு வாக்கியத்தை சொன்னாக்கா அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு பையனை பார்த்து அப்பா வெய்யறார், விஷத்தை தின்னுப்போ, விஷத்தை குடிப்போ அப்படின்னு வெய்யறார். விஷத்தை குடி அப்படின்னு சொன்னாக்கா ஒரு அப்பா தன் பிள்ளைய போய் விஷத்தை குடின்னு சொல்லுவாரா? விஷத்தை குடின்னு ஒரு அப்பா தன் பிள்ளைய பார்த்து சொல்லவே மாட்டேன். ஆனா அவர் சொல்ற அப்படின்னா என்ன சாமர்த்தியம், வெய்யறன்னு அர்த்தம். நீ பண்ண காரியத்துக்கு விஷத்தையே குடித்து வச்சுக்கலாம், அந்த மாதிரி நீ சொன்ன காரியம் பண்ணிட்டே அப்படின்னு நிந்த பண்ற வெய்யற விஷது, அவனதான் சாமர்த்தியம். ஏன்னா ஒரு அப்பா அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். அப்பாவுக்கு பிள்ளைய பிடிக்கும், பொண்ணை பிடிக்கும், என்ன விஷமான உடனே அந்த பிள்ளையை தீ கொண்டாடும் நாமும். அதனால இதான் லிங்கம், சாமர்த்தியம். வேதங்கள்ல அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. லிங்கங்கள்னா லிங்கம்னாக்க சாமர்த்தியம் அர்த்தம். அதனால அந்த ஒரு வாக்கியத்தை சொன்னோம்னா அந்த வாக்கியத்தினால என்ன தெரிஞ்சுக்கப்படுறது, அது சூக்மம் என்ன அப்படின்னு அந்த சாமர்த்தியத்தை தெரிஞ்சுப்போம். அதை வச்சுட்டு சொல்றது லிங்கம். மூணாவது வாக்கியம் பேர். வாக்கியம்னா என்ன அர்த்தம், ஒரு பதம் தௌ அப்படின்னு சொன்னோம், அப்ப அதுக்கு அர்த்தமே கிடையாது. தௌன்னு சொன்னாக்க கொஷமாடு அல்லது எருதமாடு அப்படின்னு அர்த்தம் அவ்வளவுதான். ஆனா தௌஹு ஆகச்சதி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், வாக்கியம் ஒரு பசுமாடு வருகிறது ஆகச்சதி. அதனால இன்னொருத்த வந்ததுன்னா கௌஹு ஆகச்சதி காம் பதா காம் ஆணைய ராம் பதான அப்படின்னா மூணு பாருங்கோ, கௌஹு ஆகச்சதி பசுமாடு வர்றது, காம் ஆணைய அந்த பசுமாடு எழுத்துன்றார், ராம் பதான அதை கட்டிடும். இந்த மூணும் ஒன்ன சேர்ந்துச்சு, ஏக வாக்கியம். மூணு வாக்கியமும் ஒன்ன சேர்ந்துச்சு, இதான் வாக்கியம் பேர். ரெண்டு வாக்கியமும் மூணு வாக்கியமும் ஒன்னா சேர்ந்து ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டு வச்சுக்கோங்க, அது வாக்கியம்னு பேர், ஏக வாக்கியம். அதுதான் ஏக வாக்கியம்னா என்ன அர்த்தம், ஒரே சேனல்ல போறதுன்னு, ஒரே சேனல். சப்தபதியில் சொல்லுவா கல்யாணம் தப்போ, கொண்டாடியை பார்த்து பத்தனையை பார்த்து பர்த்தா சொல்றான், நான் மனசா இருக்கேன் நீ வாக்காரு. என்ன அர்த்தம், ரெண்டு பேரும் ஏக வாக்கியம். நான் என்ன நினைக்கிறனோ அதை நீ பேசு, நீ என்ன பேசுறியோ அதையே நான் நினைக்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி இருக்கணும். ஏன்னா சொல்றதே அசு கூடாது, விரோதம் பண்ணக்கூடாது, ஒரே மாதிரி போகணும். நான் ஏக வாக்கியன்றது, இந்த வாக்கியங்கள்லாம் ஒரே மாதிரி போகணும்.
ஒரே தாத்பரியத்தோடு சேர்ந்திருக்கணும். இதுதான் ஏகவாக்கியத்தின் பேர். வாக்கியம் பிரமாணம் மூணாச்சு. நாலாவது பிரகரணம். ஒரு பிரகரணம் இருக்கும். என்ன பிரகரணம்? நம்ம ஒரு காரியம் பண்ணோம்னு சொல்லுவோம், அந்த காரியம் அந்த பிரகரணத்திலேயே சுற்றி சுற்றி வரும். அது மேல நம்ம போக மாட்டோம். இப்ப நான் என்ன போறேன், அதே ஒரு சார் ஆளுக்கு கண்டுக்கும். அதுல வேதாந்த விஷயம் தான் போறது. நடுவு இருக்கிறது வந்து நியமனத்தை விட சம்பந்தமான விஷயம் வரும். ஏன் அப்படின்னா இவ அண்ணாவதா இருக்கிறார். இந்த பிரகரணம் வேதாந்த பிரகரணம். வேதாந்த பிரகரணத்துல அதிகம் தராது. அதுல சொன்ன விஷயங்களை சொல்லணும். அதுக்கோசரம் நமக்கு புலர்த்தி வருது. இதை அதை கொண்டு நம்ம சொல்லி நீங்க கேட்டா என்ன சொல்லுவீங்களோ, பழையில் உள்ள நாராயணன் உங்களுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டாக்கா அதிகம் தராது. இதுல சிவபாஷ விஷயம் வரும், சிவபிரகாசிக்கும் வரும், சாத்திரி சுந்தரிக்கும் வரும், எல்லாமே தான் வரும். ஆனால் பிரதானம் என்ன? பிரதான பிரகரணம் அதிகாரம் சாராவளி தான். அந்த மாதிரி பார்க்கணும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது அந்த பிரகரணம். ஒரு தர்சபூர்ண மாத பிரகரணம்னாக்கா தர்சபூர்ண மாத யாகத்தை பத்தியே வந்திருக்கும். அதனால அந்த பிரகரணத்துல படிக்கப்பட்டவைகள்லாம் தர்சபூர்ண மாதத்துக்கு தான் அங்காம். அது மாதிரி ஸ்தானம்னு ஒண்ணும் பக்கத்துல படிக்கப்படும். ஸ்தானம்னா சங்கிதீங்க, அதனுடைய ஸ்தானத்தை அது பக்கத்துல படிக்கப்பட்டிருக்கு. ஒரு யாகம் இருக்கு, ஒரு யாகத்துக்கு பக்கத்துல ரெண்டு மூணு வாக்கியம் ரெண்டு மூணு அங்கங்கள் எல்லாம் படிக்கப்பட்டது என்ன, அந்த யாகத்துக்கு தான் இணைகள் அங்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதனால இது பேர் ஸ்தானம். இன்னொன்னு சவாக்கியம் பேர். என்ன பேரு? என்ன யௌகிகம். இது அத்வரிய பண்ணக்கூடிய காரியம், இது உத்காப்தா பண்ண வேண்டிய காரியம் அப்படின்னு சொன்ன அவுத்தாத்திரம் ஆத்வரியவம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அந்த யௌகிகமான சப்தம், அதாவது உத்காசுகோ இதம் காரியம் அவுத்காத்திரம், உத்காத்தாவினால பண்ணப்படக்கூடிய காரியம் அவுத்காத்திரம். அதுக்கு பேர் சமகாரம் பண்றது. அத்வரியவனால பண்ணக்கூடிய காரியம் ஆத்வரியவம். இந்த மாதிரிலாம் சொல்றோம். அதனால இது வந்து இந்த ஆறு பிரமாணங்கள், ஸ்ருதி, லிங்கம், வாக்கியம், பிரகரணம், தானம், சமாட்சியம், இந்த ஆறு பிரமாணங்கள் மீமாம்சைகள் சொல்றது. வேதாந்திகளுக்கு அது முக்கியம். இந்த அதிகாரங்கள்லாம் அதான் சொல்லப்படும். அதனால வேதாந்திகளும் இதை உபயோகப்படுத்திக்கலாம். இவ போற விஷயம்னு கேட்கிறான், நீ தான் சொன்ன ஞாச வித்தியை பக்கத்துல சுருஷ வித்தியை படிக்கப்பட்டது, அதனால ஸ்தான பிரமாணம். அந்த ஸ்தான பிரமாணத்தை கொண்டு பார்த்தோம்னாக்கா அந்த ஞாச வித்தியைக்கு இது அங்கம் நீ சொன்ன. அந்த மாதிரி இந்த உபகரணத்துக்கெல்லாம் பிரம்ம வித்தியா ஆரம்பிக்கிறதுக்கு தான் வந்துச்சு. அது பக்கத்துல இந்த சந்தாவித்திய சம்பரணா சுக்கரம் பிரவர்த்திய ஹதயம் பிரவர்த்திய பிரவர்த்தியம் இந்த மாதிரி கர்மாக்கள் மந்திரங்கள் இவையெல்லாம் படிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஸ்தானம். ஸ்ருதியோ லிங்கமோ வாக்கியமோ பிரகரணமோ ஸ்தானமோ சமாட்சியோ இந்த பிரமாணங்களை கொண்டு அங்கமாத்தான் பார்க்கணும். மீமாம்சகர் அது சொல்றார். அதனால அந்தந்த இடத்துல சுக்ரம் பிரவித்தியனாக அந்த சுக்ரம் திடியா இருக்கு. அந்த தேஜஸோட கூடிய உடம்ப உடம்ப உடம்புடும் அப்படின்னு சொன்னாக்கா அது அங்கம். எல்லாம் இந்த மாதிரி தான் அங்கத்தின் சொல்லணும். அதெல்லாம் இதுக்கு அங்கமா இருக்கு. அதே மாதிரிதான் சன்னோமித்ரா தகனாவது தகனாவது தகனோ குணத்துவோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரியம் சிஷியம் சிஷியம் ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றது. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ரஷிக்கிட்டோம். தகனோ குணத்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிடணும். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். சகவீரியம் கரவாகல் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்த காரியங்கள் தான் வீரியமா எல்லாத்தையும் பண்ணுவோம். காரியங்களை பண்ணலாம். தேஜஸ்வினாவதி தமசுமாவித்விஷாவகல் தேஜஸ்வியோட இருந்துட்டு ஒத்தரகுத்தர் அடிச்சிக்காம இருக்கலாம். ஒத்தரகுத்தர் ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் வீரியமா இருக்கணும் அத்தியனம் பண்றது. அதே மாதிரி நம்ம சண்டை போடாம இருக்கணும். சம்ஸ்கிருதத்துக்கு ஒரு உத்தரவம் செய்வார், மத்த புத்திரோ பகிம் தேஷ்டம்.
கல்யாணம் அடிக்கவே மாட்டான். என் பிள்ளைய பாரு, என் பக்கம் எடுத்து வச்சுருவேன், அவனையும் என்ன பார்த்து பண்ணிட்டு கிருஷ்ணன் அடிக்க மாட்டான், தேடிப்பாளாம். அந்த மாதிரி லப்த பாரியத்து மாத்திரம் அங்கே அவனுக்கு புருஷனை மதிக்கவே மாட்டான், அது அம்மாவை மதிக்க மாட்டான். அது மாதிரி லப்த வித்தியோ குரு பேஷ்டி, ஒருத்தன் குரு கிட்ட வாரசி மட்டும் ஒண்ணு குருவே தப்பித்தான் வெளியிட்டுல ஏதோ என் பத்தி நானும் நான் தெரிஞ்சேன் அப்படின்னு குருவே செய்ய ஆரம்பிச்சிருவான், கழிக்கொள்ள ஆகணும். அது மாதிரி லப்தா ரோக்கிய சிகிச்சகம், ஒரு ஆரோக்கியத்துக்கு டாக்டர் கிட்ட போறான், உடம்பு சரி கேட்டு வைத்தியம் சிகிச்சை பண்றான், உடம்பு சரியான உடனே வைத்தியனை பார்த்தே வெய்யா வைப்பான். இதன் லோகத்துல இந்த கலிகாலத்துல இதெல்லாம் கலிக்கோளாக நடந்து, அதனால மனித சொல்லி கொடுக்கறது குருவை வந்து குரு உத்தரகிருத்தியாதிகாரத்துக்கு சுவாமி நினைக்கிறார். உங்களுக்கு ஒருத்தம் பண்ண வேண்டிய பிரதானம் மனோவாக்காயங்கிறனாலே பண்ணக்கூடாது. என்ன குரு குரு பண்ண உபகாரத்தை மறைக்கவே கூடாது, அவகிட்ட அபச்சாரம் படக்கூடாது. சர்வாத்மனா குருவனுடைய திருவடியே முடிச்சுட்டு இருக்கணும், அந்த சிந்தனையே இருக்கணும். ஆச்சாரியனுக்கு அவ்வளவு ஏற்ற சொல்றது ஆச்சாரியன் சொல்ற, நம்ம ரெண்டு பேரும் என்னைக்கும் சேர்ந்து ஒன்னா இருக்கணும், சண்டை போடக்கூடாது. நீங்க எவ்வளவு விசேஷம் பாருங்க, இந்த மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணும், வேற எங்க போகணும்? ஒரு கர்மான்னு சொன்னாக்கா யாகத்தில் அனுபவிச்சிடும், ஒரு மந்திரம் சொன்னா யாகத்தில் அனுபவிச்சிடும். ஆனா வேறு சந்தோஷத்துல சம்பரணான்ட்டு தனியா இருந்ததுனாக்கா அதெல்லாம் எங்க போய் முடியும், எங்க அனுபவிக்கும்? ஏதாவது ஒரு இடத்துல அனுபவிக்கணும் இல்லையோ? அதனால வேற ஒன்றும் வேற இடம் இல்லை. பிரவர்க்கியம் அப்படின்னாக்கா தோழ யாகத்தில் அனுபவிக்கும், சுக்கரம் பிரவித்திய சதயம் பிரவித்திய அப்படின்னா சேர்த்து தோட உடம்ப குழந்திரும், அந்த மாதிரி பிரதயத்தை பிறந்து வச்சிரும் அப்படின்னு சொன்னாலும் வச்சுக்கோங்க, அது எங்க போவோம்? அபிச்சாரி ஆகிறது சத்ருவை கொண்டு பண்ணும், சத்ருவை போயிடணும், சத்ருவை கொண்டு பண்ணணும் அப்படின்னு பிறகு யாகம் பண்றாங்களோ அபிச்சாரி ஆகும். அந்த அபிச்சாரி யாகத்துல போய் நிர்ணயிச்சிடும், ஆனா வந்துடும் கழியும். ஆனா சன்னோமித்திர சம்பரணாங்கிறதுனா கர்மாவோட போகாது, அபிச்சார யாகத்திலையும் போகாது. எனக்கு சுகம் கொடுன்னு வச்ச சத்ரு அழியணும், அவனை புலந்துடும் அப்படின்னு சேராது. அதனால இதெல்லாம் எங்க சேர்றதுனாக்க பிரம்ம வித்தியாவே சேரணும், பிரம்ம வித்தியக்கே அங்கமா இருக்கட்டும். இப்ப ஒரு உபநிடத்து இருக்கு, அதுல 12 வித்தியா இருக்குன்னு சொல்லுவோம். அந்த 12 வித்தியையும் அங்க வேதாரம்பத்தில் சொல்லப்பட்ட சன்னோமித்திர சம்பரணம் இந்த மாதிரி வாக்கியங்கள் மந்திரங்கள்லாம் அதுல அன்னிக்கட்டும், அங்கமாக இருக்கட்டும் அப்படின்னு அத சித்தாந்தம் ஒத்துக்க ஒத்துக்கிறது இல்ல. நீ சொன்னது தப்பு, ஏன் அப்படின்னாக்கா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கும் இல்லையோ, ஒவ்வொரு விஷயம் இருக்கு. நீ வந்து அவனுடைய உடம்ப பிறந்துடும், அவனுடைய ஹதயத்தை பிறந்துடும், சத்ருவனுடைய உடம்பையே பிறந்து அவனுக்கு தேஜஸோட உடம்பு இருக்கு, தேஜஸையும் தள்ளிடு உடம்பையும் தள்ளிடு, விட்டு கொடுத்து பிறந்து எடுத்துடு, சதயத்தை பிறந்து எடுத்துடு. இந்த பில்லி சௌன்யம் இதெல்லாம் அபிசாரி ஆகணும்பா, இதெல்லாம் தாமச தர்மங்கள், ராஜச தர்மங்கள் இல்ல தாமச தர்மங்கள். சாத்விக தர்மத்துக்கு தேவையே தேரா வேதமோ, அது வேதம் எல்லாருக்கும் பொது. வேதம் என்ன பண்றது, யாருக்கு எது பிடிக்குமோ அத்த சொல்லி கொடுக்கிறார். எனக்கு என்ன பிடிக்கும், பெருமாளோட இருக்கணும். நமக்கு என்ன, நம்ம எல்லாம் கைஷ்டமாய் நம்ம சேவித்தவளா போயிட்டோம், நம்ம எல்லாம் பிரபன்னவளா இருக்கும். நம்ம பெரியவா என்ன பண்ணோம், பெருமாளுக்கு நினைச்சுட்டே இருக்க நம்மளை தோற்று வேற எதுலையும் கூட மோஷம் தான் நமக்கு பிரதானம், காமியமே வேண்டாம் அப்படின்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கா. அதாவது நமக்கு வந்து உபநிடத்து எதை பார்த்தாலும் பிரமாணித்தான் அப்படின்னு சொல்றது.
ஆனால் எல்லாருக்கும் அப்படி இருக்குமோ? எல்லாருக்கும் அப்படி இருக்காரு. மொத்தம் சொர்க்கம் தான் வேணும்ன்றான், மொத்தம் லௌகிக சுகம் வேணும்ன்றான், மொத்தம் வேதத்தை சொல்லப்பட்ட ஐக சுகம் வேணும்ன்றான். அப்படி எத்தனையோ இருக்கு. இன்னொருத்த என்னன்னாக்கா, நமக்கு சுகம் இருக்கோ இல்லையோ எதிர்க்கு சுகம் வரக்கூடாது, எதிர்க்கு சுகம் வரக்கூடாது. இதெல்லாம் பார்த்துருந்தேன். மொத்தம் வந்து நம்ம கேட்டானா பிரமா வந்தேனா என்ன வேணும்னு கேட்டாரு. நான் அமெரிக்காவில் போய் நிறைய சம்பாதிக்குவேன். சரி, அமெரிக்காவுக்கு பிடிச்சாது. இன்னொருத்தனை போய் கேட்டாலாம், அவன் நான் ஜப்பானில் போய் நிறைய சம்பாதிக்கணும், ஜப்பானுக்கு அனுப்பிச்சாராம். இன்னொருத்தனை ஒருத்தனை கேட்டாராம், உனக்கு என்ன வேணும்னு? அவன் ரெண்டு பேர் சம்பாதிச்சிருக்காளே, அவனை இங்கே எழுதி விட்டு கஷ்டப்படுத்து. என்ன அவன் அவ்வளோ நல்லா இருக்கணும், லோகத்தில் அது உண்டு. மருத்துவர்கள் சொல்கிறான், சில பேர் சுயநலத்தை விட்டுட்டு தன்னுடைய லாபமே போயிடும், ஆனால் பொறுத்தியா இருக்கு உபகாரம் பண்ணுவா. சில பேர் அப்படி இருக்கா. இன்னும் சில பேர் தந்தையும் பார்த்துப்பா, தன் காரியத்தையும் பார்த்துப்பா, பொறுத்தியார் காரியத்தையும் பார்த்துப்பா. இன்னும் சில பேர் தன் காரியத்துக்கோசரம் பொறுத்தியார் காரியத்தை கெடுப்பார். முதல்ல இருக்கிறவன் உத்தமன், ரெண்டாவதவன் மத்தியமன், மூணாவதவன் அதமன், நாலாவது இருக்கான், அவனுக்கு ஒரு காரியமும் இருக்காது. ஆனால் பொறுத்தியாருக்கு உபதிரவம் பண்றதே அவனுக்கு பிடிக்கும். அவன் அதிக பேர் பார்க்கணும், அதிக பேரை பார்த்துட்டு இருக்கும், நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால எல்லாருக்கும் உண்டு. அதனால பொறுத்தியாருக்கு உபதிரவம் பண்றது, அதை பொறுத்தியாரு சொல்லுவான் கேட்கவே ஜானியுமே. உத்தமன் மத்தியமன் அதமன் சொன்னேன், இவன் அதமாதமனா, இவன் எவ்வளவு நீச்சமானவன். இந்த மாதிரி லோகத்தில் இருக்காரு. அதனால இப்ப அபிச்சாரியாக இந்த அபிச்சாரியாக கோழிகள் இது வந்து எங்க போய் முடியும்? இது வந்து பிரம்மவித்யா அங்கமா இருக்குமா? பிரம்மவித்யா இதெல்லாம் அங்கமா இருக்காது. ஏன்னா பிரம்மவித்யக்கு இதெல்லாம் அங்கம் கிடையாது. பிரம்மவித்யான்றது என்னது? சாத்விக வித்தியோட எம்பரமான் திருவடியை நினைச்சுட்டு ஆத்மனம் சர்வபூதானி எப்பசந்து சசி நம்மள மாதிரியே மாத்ருவத் பரதாராமத்த பரத்ரவியானி லோஷ்டபத்து ஆத்மா சர்வபூதானி எப்பசின் தபசியம். ஒருத்தரையாருடைய ஸ்திரீய ஸ்திரீகளை பார்த்தான்னாக்கா தன் தாயார் மாதிரி பார்க்கணும். மாத்திரம் பரதாரம் பரத்ரவியானி லோஷ்டபத்து. ஒருத்தரையாருடைய திரவியத்தை பார்த்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு புல் பூண்டு இந்த சுரும்பெல்லாம் பார்த்தா நம்ம எடுத்து போடுவோம். அந்த மாதிரி பாருங்கோ. அது மாதிரி ஆத்மா சர்வபூதம், எனக்கு சாப்பிட பிடிக்கும், எனக்கு சுகம் வேணும்னா அந்த மாதிரி எதிரியும் அப்படிதான். எதிராக இருக்கவங்கிறக்கும் அவனுக்கும் அந்த மாதிரி இருப்பாள். அவனுக்கும் சுகம் வேணுமே, எல்லாருக்கும் சுகம் தானே வேணும், எனக்கே வேணும், நானே நின்னாருந்தோம் நினைக்கக்கூடாது. உதார சரித்தானாம் தூ வசுதெய்வ குடும்பகம் யாரும் ஊரே யாவரும் கேளு தமிழ. உதார சரித்தானாம் மனசுல விசாலமான மனசு இருந்துச்சுக்கோங்க, வைசாலியன் பிராட் மைண்ட். அப்போ வசுதெய்வ குடும்பகம், இந்த பிரபஞ்சமே நம்ம குடும்பம், யாருமே கருதல் பண்ண தோணாதே. ஆத்மா சர்வபூதான் எப்பசரி சதஸ்தி, யவான் ஒருவன் அந்த மாதிரியே எல்லாத்தையும் பார்க்கலானோ, எல்லாரையும் பார்ப்பானோ, அவன்தான் அவன்தான் உத்தமமான புருஷன் பண்டிதன் பார்க்கிறவன். நம்ம சம்பிரதாயம் அப்படிப்பட்டது. நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம், கொஞ்சம் கார்த்திகை என்ன பண்ணச்ச அனுப்புறம் சொல்லுவார் வாத்தியார் பண்ணச்சே, சர்வே பாகவதா சிகினோ பவந்து, சர்வே ஜனா சிகினோ பவந்து, சமஸ்து சன்மங்களா நிக்கு அப்படின்னு தான் முடிக்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும், சர்வே கஷ்யந்து பத்ராணி அப்படின்னு தான் சொல்றோம். மங்களங்களையே பார்க்கட்டும், என்ன பத்ரம் தான் மங்களம். வாக்கஸ்தி துக்கம் ஆத்மையா, ஒருத்தனு கூட துக்கம்னு வரக்கூடாது. இருக்கிற ஜோகனாய் இருக்கிறவங்க இன்னும் ஆனந்தம் ஆட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் துவேஷம் எதுக்கு? இதான் பிரம்மவித்யை அனுஷ்டிக்கிறவனுக்கு சுபாவம், பிரம்மவித்யானுக்கு இதான் சுபாவம். நம்மளை ஒருத்தர் விரோதிச்சுக்கலாம், விரோதிச்சிருந்தா கூட சொல்லிட்டு விஞ்ஞான அதிகாரத்தை பாவம் சேர்க்கிறார். கண்ணாமனா நம்ம ஒருத்தர் ஐயனா பிரச்சான்னாக்கா அவங்ககிட்ட நன்றியோடு இருக்கணுமா? ஏன் நன்றியோடு இருக்கணும்? நான் ஏதோ பாவம் பண்ணிருக்கேன், அதனாலதான் நான் உன் உதவி பண்றேன், என் பாவத்தினை எனக்கு காஞ்சி கொடுத்த, அதனால உனக்கு நன்றி.
அது மட்டுமா என்னுடைய பாவத்தை நீ எடுத்துக்கிறப்பார் சப்யமான சுயத்தாவும் சபந்த பதிகத்தை அதனால உனக்கு நன்றி இன்னொன்னு என் பாவத்தை நீ எடுத்துக்கிற எவனாவது தனக்கு தானே கஷ்டப்படிப்பானா நீ உனக்கே துரோகம் பண்ணிக்கிறியே அதனால உனக்கே துரோகம் பண்ணிக்கிறத பார்த்துச்சு ரொம்ப கருணை கருணையோட இருக்கணுமா இந்த மாதிரி நன்றி சாய்கிற சுவாமி சொல்ல விஜயானாதியாரம் அதனால நம்ம யாராவது வெஸ்டா கூட எம்பெருமான் நம்முடைய புண்ணிய பாவத்துக்கு அனுகுணமாக இந்த மாதிரி நம்ம வெஸ்டா பட வைக்கிறான் நம்மளா வெஸ்டா வரது அதே மாதிரி நம்ம யாரை வெஸ்டா என்ன செய்ய முடியாது நம்மளால என் ஆத்ம சுரூபத்தை செய்ய முடியுமா என் உடம்பத்தான் வெய்யணும் உடம்ப வெய்யறதுனால நம்ம கவலையே பட வேண்டாம் அனுக்கியமான உடம்பு இப்பதானே வச்சுட்டு போறான் இப்பதானே வச்சுட்டு போறான் என்னை பார்த்து ஒருத்தன் சொல்றான் நீ சிவடன் சொல்றான் என்னை பார்த்து நிறைய மேலேயே சொல்றா சில பேர் லெட்டர்ல இருக்குமா இதனால அடையனை பத்தி தான் நான் சொல்லிக்கிறேன் வேற யாரும் இல்லை ஏன்னா அடையனை பத்தி சொல்றேன்னாக்கா எனக்கு நானே அப்சர்வ் பண்ணிக்க வேண்டாம் வேற யாரையா சொன்னாதான் அப்சர்வ் பண்ணி சர்வம் என்னை பத்தி தான் எழுதியிருக்கா நேரம் பேசியிருக்கா அபா சுபாவம் நான் ஏன் அப்படி சொல்றேன் என்கிட்ட உண்மை சொன்னான் நான் எனக்கு காலுக்கு இருக்காது அதுதான் சொன்னா தூக்கி போட்டுமே அந்த மாதிரிதான் போகணும் அடையனுக்கு இந்த விஷயத்துல நல்லா ஆத்தோணும் திறமையாவே சொல்லிருக்கேன் எல்லா ஆத்மும் அடையனுக்கும் சொல்லல ஆனா என்னை யாரு வச்சாலும் சரி என் கையை கொடுத்துட்டு வருவேன் ஏத்து பேச மாட்டேன் ஏன் ஏத்து பேச இருக்கிறோம் சம்பாதிச்சுக்கணும் அதனால இந்த பிரம்ம வித்தியை அமர்த்திக்கிறவனுக்கு ஹிரதயம் பிரவித்திய சுக்கரம் பிரவித்தியா நான் சொல்லுவேனா தேஜஸ் தட்டிக்கிட்டோம் உடம்பு அடிக்கட்டும் ஹிருதயத்தை பிறந்துட்டோம் அதெல்லாம் பிரம்ம வித்யாலட்சம் சொல்ல மாட்டான் அதை அன்னைக்குமே அன்வைக்காது அந்த மாதிரி நமக்கு எனக்கு சுகம் கொடுக்கட்டும் நம்மளுமே யார் பிரமாஷா சிவன் நாராயணன் ஒரு இன்னம் கிட்டையோ வர்ணம் கிட்டையோ நம்ம போய் கேட்போம்னா அதெல்லாம் இந்த மாதிரி அடையா இதெல்லாம் எங்க இருக்கு இதெல்லாம் ஒரு அத்தியனம் பண்ணணும் அத்தியனம் பண்ணச்ச ஒரு குரு சிஷியனும் பேசிக்கிறார் அவன் ரெண்டு பேரும் நல்லா அத்தியனம் பண்ணணும் அதுக்கு தடங்களே வரக்கூடாது ஏன்னா அத்தியனம்ன்றது 8 வருஷம் 7 வருஷம் 9 வருஷம் பண்ணணும் ஆரம்பிச்சாக்கா நல்லா இருக்கணும் அதுக்கு தடங்கள் வராமல் இருக்கணும் உடம்புல பலம் இருக்கணும் இன்னும் ஹைதராபாத்ல ஒரு மரபாடு இருக்கு அங்க 20 வருஷத்துல 90 கணப்பாடிகள் தயார் அதனால இப்போ பிரம்ம வித்யானிஷ்டன் அவன் போய் இவனை கொண்டு போடு அவனை வெட்டி போடு அப்படின்னா ஒருத்தன் சொல்ல மாட்டான் பிரம்ம வித்யானிஷ்டன் எல்லாருக்கும் நல்லதையே ஆசைப்படுவான் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டான் சிவவைஷ்ணவனை பத்தி சொல்லத்தேன் இதான் லட்சணமே ஒரு சிவவைஷ்ணவன் இன்னொரு சிவவைஷ்ணவனுக்கு கெடுதல் பண்ண மாட்டான் அப்படி பண்ணினான்னாக்கா அவன் சிவவைஷ்ணவனே இல்லை எவ்வளவு பார்ப்போம் அது அயம்சா சர்வா போட்டான் மனசுனால கூட கடுதல் அமைச்சாங்க உங்களுக்கு பிடிக்கலையா உலகி போயிடும்போ அதை விட்டுட்டு சண்டை போடாதீங்கோ அவளுக்கு கடுதல் பண்ணாதீங்கோ வேஷமே கூடாது நேற்று தான் சோகம் சொல்லிருக்கேன் பெருமாள் சொல்ற சமூகம் சர்வபூதேஷு நத்வேஷ்யோஸ்தி நஜப்பிரியம் நான் வந்து எல்லாருக்கும் சமமா இருக்கேன் எனக்கு ஒருத்த வந்து வேண்டாத ஒருத்த வேண்டியவெல்லாம் கிடையாது ஒரு ஜாதி ஒருத்தன் பிராமணனா பிறந்தான் எனக்கு வசதி ஒரு ராஜாவா இருக்கான் எனக்கு வசதி கீழான பிறவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பணக்காரனா இருக்கான் ஒருத்தன் ஏழை பணக்காரனா தான் அவன் தான் எனக்கு வசதி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஒருத்தன் ஞானி ஒருத்தன் ஏழை பாமரன் ஞானி தான் எனக்கு முக்கியம் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு எல்லாரும் வேணும் என்ன வேணும் தெரியுமோ என்ன அவள் தான் ஆசிரியக்கணும் அந்த மாதிரி தான் நான் பார்ப்போம் அந்த மாதிரிதான் சேவிஷ்ணவா அவன் என்ன பண்ணுவா பிரம்மாவுடைய பக்தால இருந்தா அவளை போய் சேவிச்சு சொல்லுவா பிரம்மாவுடைய பக்தால் இல்லையா நாஸ்திகால விலகி வந்துடுவா பெருமாள்கிட்ட வேண்டிப்பா அவளுக்கு நல்ல பத்தி கொடு இதுதான் ஒரு பக்தனுடைய லட்சணம் தனக்கும் எல்லாருக்கும் நல்லதையே நினைக்கணும் ஆச்சார லட்சணம் சொல்லச்ச சுவாமி எதுக்கு நினைக்கிறார் சொபர ஹிதபரம் வர ஹிதபரம் தனக்கும் திருப்தியாருக்கும் ஹிதபரம்
இதத்தையே நினைக்கிறவர் ஆச்சாரியர். அது மாதிரிதான் பிரம்ம வித்யா லட்சணம், எல்லாரும் அப்படித்தான் இருக்கணும். இப்ப அதனால அப்படி இருக்கிட்டு உதயத்தை பிறந்துடும், அந்த உடம்ப பிறந்துடும் சொல்றதுன்னாக்கா அது பிரம்ம வித்யாவே எப்படி இருக்குமா? இன்னொன்னு இங்க இதெல்லாம் பார்த்துருந்தோம், இந்த வாக்கியங்கள் எல்லாம் பார்த்தோம்னா வேதாத்தியந்தி பக்கத்தை படிக்கப்பட்டு அத்தியனம் பண்ற குரு சிஷ்யா ஆச்சாரியர் சொல்லி கொடுக்குற சிஷ்யன் வந்து அதை வந்து சொல்றான். அதனால உபயோகம் வேதாத்தியனம் பண்றான். அப்பயும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்துறான், எங்களுக்கு தடை வரக்கூடாது, எங்களுக்கு நல்ல பலம் இருக்கணும். ஹைதராபாத்ல 20 வருஷம், இப்ப 30 வருஷம் 40 வருஷம் ஆயிடுச்சு. 20-25 வருஷத்துல வெங்கட்ரமண கணபாடின்னு சொல்ல அவர் வந்து மலையில தேவஸ்தானத்துல பாடசாலையில வாத்தியாரா இருந்தார். அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சோ, இத்தரார்கள்லாம் கூட பாடசாலை வந்து சேரலாம், இந்திய ராமாவை அர்த்தம் பண்ணிட்டான். உடனே சாந்தியில சங்கராச்சார் பெரியவர் இருந்தார், அவர் என்ன பண்ண அந்த வெங்கட்ரமண கணபாடியை கூப்பிட்டு வெங்கட்ரமண கணபாடின்னு கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க இருக்காது, இந்த திருமாவை ஒண்ணு தெய்வம் ஒண்ணு காப்பாத்து, வேதம் காப்பாது, ஏதாவது ஒரு இடத்துல குழந்தை பாடசால ஆரம்பிச்சு அப்படின்னு அவர் ஹைதராபாத்ல ஆரம்பிச்சார். ஆரம்பிச்ச பிரபுக்களா இருக்க ஜனங்கள் ஆஸ்திகாலாம் அள்ளி அள்ளி பணம் கொடுக்குறாங்க, ஒழுங்கா உழைச்சாக்க நிறைய பணம் கொடுத்தான், நன்னா பெரிய கட்டணம் கட்டினான். வேத பவனம்னா ஒன்னே பேரு, அதுல நிறைய பேர் அத்தியனம் பண்ணான். 90 வித்யார்த்திகள் 20 வருஷத்துல கணாத்தியனம் பண்ணா கணபாடியான் ஆயிட்டார். 90 பேர் கர்த்தால வேலையில முதல் நாள் என்ன பழைய கொடுத்துருவோம் சாதம் பண்ணி கண்டு கொடுத்து வச்சுருவோம், அடுத்த நாள் கர்த்தால அத்தனை வித்யார்த்திகளும் நிறைய பிரதோகம் பழைய நல்லா தொட்டுக்க போட்டுட்டு நான் பழைய கொடுத்துருவான். பழையதுன்றது மட்டும் இல்லை, ஏன்னா இவ திருவை சொல்லணும், என்ன சாப்பிட்டு திருவை சொல்ல ஆரம்பிச்சாக்கா உடம்பு சூடேறும், அந்த பழைய சாப்பிட்டான்னாக்கா சூடு தானா இறங்கிடும். சுகமா சந்தோஷிடுவா, திருவை சொல்லுவா, அடிச்சு போட்டு நன்மா சொல்லிட்டு மத்தியானத்துல அற்புதமான பிரையாராகும். ரெண்டு கிழமது ஒரு குழம்பு ஒரு சாத்துனது நன்னா மோர் அப்படின்னு தரிக்க வேண்டாம், யாராவது பாயசம் பட்சணம் தான் பண்ண சொல்லுவா, அதெல்லாம் நல்லா சாப்பிட வேண்டியது. திருப்பி சாயங்காலம்லாம் திருவை சொல்லணும், அவருக்கு சொல்லணும். அவ என்ன பண்ணா அந்த இது நடக்கிறது பாருங்கோ, இன்னும் நடக்கிறது பிரேகம் என்ன சொல்லுவா, சுதந்திர தினம். அந்த சுதந்திர தினத்தை அன்னைக்கு அழுகையாவது ஆனந்தம் பார்க்க அத்தனை பேரும் கணந்துடணும், கணத்துட்டோ அழகா கொடியேற்றினான், கொடியேற்றிட்டோ அத்தனை பேரும் ஜனகமனகள் தேசிய கீதம் அதை பாடினான். என்ன நம்ம இந்த தினத்தை வச்சுட்டு இருக்கோம், சுதேசம் மூணத்திரையக, இந்த மூணு லோகம் எதுன்னா எந்த தேசத்துல வதிக்கணும் அதுதான். அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு குருவன் சிஷ்யனும் ஒன்னா சேர்ந்து அத்தியனம் பண்ணணும்னு அதுக்கெல்லாம் குடுப்பணம் இருக்கணும், வைக்க புண்ணியம் பண்ணியிருந்தாதான் அத்தியனம் பண்ண முடியும், ஆசைப்பட்டு போன அத்தியனம் பண்ணணும். அங்க இருந்த எல்லா திருக்குழந்தைகளும் எல்லாரும் ஆரம்பிச்சு பரம கிருப்பையோட அவன் உத்தேசம் நல்லது, நான் சின்னாண்டவன் பேரன் அதனால என் சிவாமி வாசிக்கிறது அப்படின்னு வாசிக்க வச்சு சாஸ்திரத்தை சேர்த்து விட்டு ஏதோ அரையும் அரையுமா படிச்சுட்டு அக்ஷராத்தியாசம் மாதிரி சுவாமி திருவடி சம்பந்தத்தினால திருவந்தி ஆண்டவன் எங்க தாசாச்சார சுவாமி நம்ம சுவாமி அரியாவத்தி சுவாமி அது மாதிரி ஸ்ரீமட்டம் ஆண்டவன் என்னதார் சுவாமி அவருடைய திருவடி சம்பந்தம் அதனால இன்னைக்கு ஏதோ ஒரு அக்ஷராத்தியாசம் மாதிரி ஆயிருக்கு, தன்னடக்கம் இல்லை, எந்தோ மகான் பாபு எவ்வளவோ மகான்கள் மத்தியிலையும் அடையன் உட்கார அளவுக்கு குடிச்சிருக்கேன் பெருமாள். இது என்ன எதுக்கு சொல்ல வரேன், அத்தியனம் பண்ணதான் போன அடையன், இதுதான் சுரூபம். அந்த அத்தியனம் பண்றதுக்கு போயிட்டு அதை நான் அத்தியனம் பண்ண முடியும் இங்க வரையும் கஷ்டமா இருக்கு. அடையனுக்கு ரெண்டு மாப்பிள்ளைகள், பெரிய மாப்பிள்ள எம்எஸ்சி தான் படிச்சிருக்கேன், எங்க அக்கா பிள்ளை தான், என் ஒன்னு தங்க பிள்ளை ரெண்டாவது மாப்பிள்ள கதாத்தியனம் பண்ணிருக்கேன், அவன் வந்து நஞ்சனோட ஐக்கிய சம்மதியில பாராயணத்துல இருக்க எனக்கு மர்மம் தான், அது மாதிரி அதுவரையும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அடையனால முடியாதுத என் பொண்ணு ஐஷங்கர் போய் சேர்த்தா அப்போ கஞ்சி வயசு இந்த ஐஷங்கர் அக்ஷரையை கூட ஐஷங்கர் சிஷியாவும் சமாஸ்தான் தலைமை இப்ப இருக்கிற ஐஷங்கர் தான் அப்ப சாத்தியாரம் ஐஷங்கர்
உங்க அப்பாவுக்கு பிள்ளை இல்லை, நீ பிள்ளை பெற்று கொடு, பிள்ளை பெற்று அந்த பையன் பையன் எல்லாம் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரோட எதுக்கு சொல்ல வரேன்னா, அத்தையன்றது பெரிய பாக்கியம், அது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. நான் பார்க்க பெரிய சுவாமி இதனுடைய வார்த்தை பழைய சுரபாபஸ்வர சுவாமி போய் சேவிச்சார். சேவிச்ச உடனே சுவாமி கேட்டாச்சு, நான் சுவாமி பெரிய சுவாமி எதா ஆசிரிக்கே அப்படின்னு கேட்டாச்சு. அவர் சொன்னார், சாகித்யம் வாசித்தேன், நியாயம் வாசித்தேன், வேதாந்த காலக்ஷேபம் பண்ணேன், ஜாகரணம் வாசித்தேன், அத்த பண்ணேன், இதுவும் கடத்தியில அத்தியாயம் கூட பண்ணிருக்கேன் அப்படின்னு படித்தான் பழவேர் சுவாமி. உடனே பெரிய சுவாமி கோபம் வந்து, நீ பிராமணனா அத்தியனம் இருக்கா, அதை முதல்ல சொல்ல வேணாம், வேதாத்தியனம் முதல்ல சொல்ல வேண்டாமோ, அதுதான பிரதானம், வேதாத்தியனத்துக்கு தானே பிராமணனுக்கு முக்கியம், அதை சொல்லாம வரிசையா அடிக்கிட்டு போறான் அப்படின்னு சொல்ல விசாரிச்சோம். ஏன்னா வேதம்ன்றது அவ்வளவு விசேஷம், அந்த வேதம் ஆரம்பித்தாக்கா கடைசி பிறந்த நன்மை முடிக்கணும், அது முடிக்கிறதுக்கு குருவுக்கும் சிஷ்யத்துக்கும் நல்ல பலம் இருக்கணும், தேஜஸ் இருக்கணும், தடையும் இல்லாமல் இருக்கணும், அதுக்கு வந்து நீங்க மந்திரம் வெல்லாம். அத மாதிரி இருக்கிறதுனால இது எங்க சொல்லப்பட்டது, இந்த சந்நிதி பிரமாணம் சொன்னமே, சூரியலிங்கம் வாக்கியம் பிரகடனம் ஸ்தானம்னு அந்த ஸ்தான பிரமாணத்தை கொண்டு பாரு, அதெல்லாம் வச்சு பார்த்தாக்க அப்ப தெரிஞ்சிடும். அந்தந்த அத்தியனம் அத்தியனம் பண்ணணும், அதுக்கு பக்கத்துல இதெல்லாம் படிக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் சுதிலிங்கம் பிராணிகள் பக்கத்தில் இருக்கிறதுனால, அவைகள் பக்கத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் அந்த அதிகார யாகத்துக்கு சுக்கரம் பிரதித்திய ஹிரதயம் பிரதித்திய அப்படின்றது அங்கமா இருக்கு, அதனாலதான் இது பண்ணிக்கணும். அதே மாதிரியாக இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்கோ, வந்து சன்னாமித்ர சம்மணகம் தேஜஸ்வினா தேஜஸ்வினா உதீதமஸ்து தேஜஸ்வினவு அதீதமஸ்து, நம்மெல்லாம் நல்ல தேஜஸ்விகளாக இருந்துட்டு நமக்கு வீரியத்தை கொடுத்து நன்னா அத்தியனம் பண்ணி கிட்டோம், அந்த மாதிரி இந்த பொருளுக்கு அர்த்தம். இதெல்லாம் வேதத்துக்கு பக்கத்துல இருக்கு, அதனால இதெல்லாம் பிரம்ம வித்தியைக்கு அங்கம் இல்லை, பிரம்ம வித்தியைக்கு அங்கம் இல்லை, வேற எங்க வேற எதுக்கு அங்கம் அப்படின்னா, எது பக்கத்துல எது படிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு அங்கமா இருக்காது. இதெல்லாம் ஏன் இங்க சொல்லணும், ஒவ்வொன்றத்துல இதெல்லாம் ஏன் சொல்லணும், தேஜஸ்வியா இருக்கிறது அல்லது உடம்ப புலந்துடும் உதயம் பிரயோஜனம் ஏன் சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாக்கா, சில இடங்கள்லாம் எங்கெங்க அத்தியனம் பண்ணணும், எந்தெந்த இடத்துல பண்றது, சிலதெல்லாம் பகல்ல ஒண்டிய அத்தியனம் பண்ணலாம், பாராயணம் பண்ணலாம், சிலதெல்லாம் உபயோகம் ராத்திரியில பாராயணம் பண்ணக்கூடாது, நம்ம சம்பிரதாயம் வச்சுருக்கோம், அதெல்லாம் சொல்றது போசுறோம். அதனால சில சில இதெல்லாம் இருக்கு, காட்டக்கணும் ஒரு பிரச்சனை, காடக பிரச்சனை காட்டு பிரச்சனம், அதை வந்து ஆத்திர சொல்லக்கூடாது, ஆத்திர சொல்லவே கூடாது, எங்கேயோ போய் தான் சொல்லணும், கோயில சொல்லுவா மடங்கள்ல சொல்லுவா அல்லது வெற்ற வழியா ஏதாவது நடக்கும் மாத்திர அடையில இருந்து அங்கே தான் சொல்லுவா, ஆத்திர சொல்லக்கூடாது. இந்த மாதிரிலாம் ஒரு இது இருக்கு, அதுக்கு ஒன்றும் சொல்லக்கூடாது. அதனால இந்த மாதிரி வாக்கியங்கள் இருக்கு, சுக்கம் பிரதித்திய ஹயம் பிரதித்திய சன்மாமித்ர சம்பருணமா, இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு. இவைகள்லாம் வந்து எங்க அன்வயிக்கிறதுன்னு கேட்டாக்கா, பூர்வபட்சி சொன்னா பிரம்ம வித்தியைகளை சொல்ல வந்த இடம் இந்த உபனிடத்து, அது பக்கத்துல படிக்கப்பட்டதுனால அதுக்கே அங்கம் அப்படின்னு பூர்வபட்சி சொன்னான். சித்தாந்தியோ அப்படி கிடையாது, ஏன்னா பிரம்ம வித்தியைகள்ல இவெல்லாம் அடங்கவே அடங்காது, பழையத பழகிறது அதெல்லாம் வராது. அதனால எது பக்கம் எதுக்கு அதெல்லாம் உச்சிதமோ, எதுக்கு உச்சிதமோ அதுக்கு தான் அது அங்கம், இதான் சாமர்த்தியம் லிங்கம்னு சொல்றது. ஏன்னா உடம்ப பழகிறது இதயத்தை பழகிறதுலாம் எங்க போகும் அப்படின்னாக்கா இதுல தான் போகும், அபிச்சார யாகத்தில் தான் போகும், அதான் சாமர்த்தியம், அந்த வாக்கியத்தினுடைய சாமர்த்தியத்தை கொண்டு வர போறது. தேஜஸ்வினாவும் அதீதம் அஸ்து அப்படின்னு சொன்னாக்கா அது வேதாத்தியம் போகும். அதனால அந்த சாமர்த்தியத்தை கொண்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்க சொன்ன சந்நிதி பிரமாணம்னா ஒரு பண், ஏன்னா
இந்த ஆறு பிரமாணம் சொன்ன பாருங்களோ, அதுல அஞ்சு பிரமாணத்தை காட்டிலும் முதல் பிரமாணம் பிரபலம், நாலு பிரமாணத்தை காட்டிலும் முதல் ரெண்டு பிரபலம், மூணு பிரமாணத்தை காட்டிலும் முதல் மூணு பிரபலம், ரெண்டு பிரமாணத்தை காட்டிலும் முதல் நாலு பிரபலம், இப்படி போகணும். அப்பயானாக்கா சன்னிதின்றது அஞ்சாவது ஸ்தான பிரமாணம், லிங்கம்ன்றது ரெண்டாவது பிரமாணம். அஞ்சாவது பிரமாணத்துக்கும் ரெண்டாவது பிரமாணத்துக்கும் ரெண்டாவது பிரமாணம் தான் பிரபலமாக இருக்கும். அதனால அஞ்சாவது பிரமாணம் பிரயோகம். நீ ஸ்தான பிரமாணத்தை வச்சுருந்தாக்க இந்த ரெண்டாவது பிரமாணம் லிங்க பிரமாணம் சீக்கிரம் வந்து ஸ்தான பிரமாணத்தை வச்சுக்கணும். அதனால இதுலதான் தண்ணி அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல ஒரே ஒரு ஸ்லோகம், அந்த ஒரு ஸ்லோகத்துல சுவாமி வேதிகன் பார்க்கிறார். இப்ப இத பாருங்கோ, ஒரே ஒரு நிமிஷம். பிரம்ம வித்யா பரிசர படிதாக ஷண்ம இத்யாதி மந்திராக சாதர்த்தியாது சர்வ வித்யாசு இதின சசுகித அதீதி சேஷத்வங்காத் நோச்சேத் அன்யேபி தத்வத் சவித படனதா சம்சு சுக்ரம் பிரவித்யேதி ஏவம் பிராயாக துதர்த்தாக நச்ச கடத்தகிதம் லிங்கத்தோ துர்பலத்வாத். பிரம்ம வித்யா பரிசர படித்தா, பிரம்ம வித்யைகள் பக்கத்தெல்லாம் அது அதனுடைய சன்னிதத்தில் படிக்கப்பட்டது, அது பக்கத்தில் படிக்கப்பட்ட ஸ்தானத்தில் படிக்கப்பட்டது, அது சன்னிதியில படிக்கப்பட்டது. அதனால பிரம்ம வித்யா பரிசர படித்தாக என்னென்னது சன்ன இத்தியாதி மந்திரா, சன்னோமித்து சொல்லலாம் அந்த மாதிரி மந்திரங்கள்லாம் மந்திரங்கள்லாம் தாதத்யா, அந்தந்த பிரம்மைக்கோ பிரம்ம வித்யைக்கோசரம் தாதத்யா பிரம்ம வித்யைக்கோசரம் இதெல்லாம் படிக்கப்பட்டிருக்கு. அதனால சர்வ வித்யாசு வித்தியன் அந்தந்த உபகரணத்தில் படிக்கப்பட்ட எல்லா வித்தியைகள்லையும் எல்லா பிரம்ம வித்தியைகள்லையும் அது அங்கே மாறுக்கட்டும் அப்படின்னு சொன்னாக்கா இது சார் இது என்ன அது தவறு, அந்த ஆசங்க சந்தேகமே தவறு, ஆக்ஷேபமே தவறு. ஏன் தது உதித்த அதே விசேஷத்துவீங்க அந்த மந்திரங்கள் என்னென்ன தேஜஸ்வி நவ் அதீத வஸ்து, தேஜஸ்வி ஈரத்தோடு கொள்ளது நவ் நம்ம ரெண்டு பேரையும் அதீத வஸ்து அத்தியனம் பண்ணதா அதாவது தேஜஸ்வி நவ் இப்படி சொல்லப்போம். இந்த மாதிரி அந்த வேதாத்தியம் இருக்குது அதீதம்னு இருக்குது, அது வேதாத்தியம் அதில் பயன் நினைக்கிறது இது அதீதஸ்ய தேஜஸ்வித்வ பிரார்த்தனை ஆரோக்கியம் தேஜஸ்வினாவதீதம் அப்படின்லாம் சொல்லி வேதாத்தியம் இருக்க அது பக்கத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. நமோ பிரம்மனே நமஸ்தே வாயோ என்னத்துக்கு அர்ஜனம் நடப்போம் அத்தியனம் பண்றதுக்கு நமோ பிரம்மனே ஏன் வேத குருவனே வேதமே உனக்கு நான் நமஸ்காரம் பண்ணுவோம் நாமங்கள் பண்ணுவோம். ஏன்னாக்கா நாங்கள் அத்தியனம் பண்றது எங்களுக்கு அனுகூலம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது அது. அதனால இந்த வேத நமஸ்கார ரூபமா இருக்கு, அதனால அத்தியனத்துக்கு தான் விசேஷமா இருக்குன்னு லிங்கம் சாமர்த்தியம். நீ என்ன சொன்ன அஞ்சாவது பிரமாணமான ஸ்தான பிரமாணம் பக்கத்துல படிக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன, நாங்க பக்கத்துல படிக்கப்பட்டது இல்லை சாமர்த்தியம், அதாவது வேதாத்தியனத்துக்கு உரியது இது, வேதாத்தியனத்துக்கு உரியது இதுன்னு இந்த தெரியுது அர்த்தமே தெரியறதே. அதனால வேதாத்தியனத்துக்கு தான் இவைகள்லாம் என்னோட சொல்லலாம், இல்லாட்டா என்ன ஆயிடும் சே இல்லைன்னாக்கா சுக்கம் பெருத்திய ஹதயம் பெருத்திய நித்தியம் தாயா இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்நேபி மீதி மந்திரங்கள்லாம் சவித படனத்தார் படனத்தார் சவிதனாக்கா சன்னிதி தானம் பக்கத்தில் படிக்கிறது பக்கத்தில் போதப்பட்டிருக்கிறதுனால ததர்த்தா ததர்த்தா சந்து அதுக்கு தான் அன்வயிக்கிறதுன்னு ஆயிடும். எனக்கு இந்த சுக்கரம் பிரதிய உடம்பு பிறந்துரு அத்தை பிறந்துரு இத்தை பிறந்துரு அவனை அழிச்சு விடு பொண்ணு விடு அப்படின்னு சொன்னாக்கா அதெல்லாம் எங்கே போகும், பிறந்த வித்தியாக அதுவும் வந்தோம்னு சொல்லிடணும்.
அது நீ ஒத்துக்க மாட்டே நானும் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னாக்கா இது வந்து அபிச்சாரியா சாமச தர்மம். நம்மளோ சாத்விக தர்மத்தை அனுப்பிச்சுட்டு இருக்கா. சாத்விக தர்மம் பரித்ராணாய சாதுனாம் அப்படின்றது வியாக்கியானம் பண்ற பாஷ்யக்காரர். சாது சாதுலோகி உபாசகாக சாத்விக அக்ரேசராக சாத்விக அக்ரேசராக வரலாம் சாதுக்கள் வரலாம். ஏன்னா உபாசகார் அது மாதிரியே நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு வியாக்கியானம் பண்றாங்க. சரிவா? அதனால நீங்க சொன்ன நீங்க சொன்ன பிரகாரம் பார்த்தா அதர்த்தாசு சுக்ரம் பிரவர்த்தியாரதையும் பிரவர்த்தி எல்லாம் கூட பிரம்ம வெற்றிக்கு அங்கோன்னு சொல்ல முடிய ஆடணும். அப்படி சொல்லிட்டாக்கா அது இருபது மாப்பிடும் பிரம்ம வெற்றியை வந்த பிரயோஜனமா போயிடுச்சு. அவன் பாபம் தான் நின்றுப்பான். அதனால எல்லா மந்திரம் கூட பிரம்ம வெற்றிக்கு அங்கோன்னு சொல்லிவிட்டாக்கா இந்த இதயம் பிரவர்த்திய சுக்ரம் பிரவர்த்தியானது கூட பிரம்ம வெற்றி அங்கோன்னு சொல்லப்படுறது ஆடணும். அது தவறு. இதென்ன கருதாச்சு இதை வந்து ஒத்து வராதே. ஏன்னா இது வந்து சரியில்லை. ஏன்னா இவைகள்னா பிரம்ம வித்யாங்கத்துவ கல்பனம் இந்த இதயம் வித்தியாசம் சொல்லக்கூடாது. சொன்னாக்கா அது விரோதமா போயிடும். அதனால அது பொருத்தமா இருக்காது. ஏன்னா ஒரு சத்ருவை அழிக்கிறது. பிரம்மா சொல்ற இந்த பிரம்மத்திற்கான உபாசகன் அவனுக்கு விரோதி யாருமே கிடையாது. விரோதியே கிடையாது. ஏன் கிடையாதுன்னாக்கா நான் வந்து பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நான் போனேன்னு நினைச்சுக்கோங்க. அப்பதான் எனக்கு போட்டியெல்லாம் வருவான், எனக்கு சண்டை போடுவான், எப்பயாவது எனக்கு கருக்க பார்ப்பான். ஆனால் நான் இந்த பணம் வேணா ஒன்று வானா இந்த இதெல்லாம் நீயே எடுத்துக்கோ அந்த அண்ணா திருமணங்கள் இருக்கா நான் அஞ்சு பேருக்கு முதல்ல சண்டை வருது. அப்புறம் என்ன பண்ற எனக்கு வீடே வேண்டாம், சொத்தே எனக்கு வேண்டாம், நீங்க எடுத்துக்கோ எனக்கு வேண்டாம் நடை பண்ணா அவர் உத்தரவு. மீது நாலு பேர் உத்தரவுத்தர அடிச்சுக்கிறார். என்ன எதுக்கு பணம் பணம் நடிச்சுக்கிறார். அதே அந்த அந்த பணமும் லௌகிக விஷயங்களை விட்டுட்டு ஒருத்தன் நடக்கிட்டான்னு லௌகிக விஷயத்தை விட்டுட்டு விளக்கிட்டான்னாக்கா அவன் என்னைக்கும் ஒத்தன் நாம் அழுவான். அந்த லௌகிக விஷயத்துல மாட்டிக்கிற பிரியந்தம் நமக்கு கஷ்டமாகும். அதனால உபாசகனுக்கு எதிரிகளே கிடையாது. எதிரி அவனுக்கு எதிரிகள் யார் தெரியுமா? அவனுடைய மனசு, அவனுடைய இந்திரியங்கள், அவைகள் தான் அவனுக்கு இரவதி. அதை கட்டுப்படுத்தான்னாக்கா அவனுக்கு என்ன செய்ய முடியும்? அதனால இது இந்த மந்திரங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் இது வராது. ஏன் அப்படின்னாக்கா லிங்கத்தோடு துர்படத்துவா லிங்கம் பிரமாணம் ரெண்டாவது ஸ்ருதி லிங்கம் நீ சொல்றதோ ஸ்தானம் அது அஞ்சாவது பிரமாணம். அந்த லிங்க பிரமாணத்தை காட்டிலும் நீ சொல்ற ஸ்தான பிரமாணம் இருக்கு அது துர்பலம். அது வரச்சேவே லிங்கம் தவிர மற்றபடி பிரம்மவித்யைகளுக்கு அங்கம் கிடையாது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினாலே இந்த அர்ஜுனன் கேட்கிறார். பிரம்ம வித்யா பரிசர படிதாக சன்ம இத்தியாதி மந்திரஹ தாதத்யாது சர்வ வித்யாசு இதின சதுதிதாவர் சதுதிதௌ சதுதித அதீதி சேஷத்வலிங்காது நோச்சேது அன்யேபி தத்வத் சவித பட்டனதா சந்து சுக்ரம் பிரவித்யேதி ஏவம் பிராயாஹ ததர்த்தாஹ நச்ச கடதகிதம் லிங்கதோ இந்த அதிகரணத்துல ஒரே ஒரு சூத்திரம். அந்த ஒரு சூத்திரத்தையும் பார்த்துடலாம். வேதாத்திய வேதாத் வேதா வேத அப்படின்னாக்க இந்த மாதிரி குத்துறது குறக்கிறது வெட்டுறது கொண்டு போடுறது படுத்துறது அப்படின்னு நம்ம காது குத்துறவளோ இல்லையோ அதுக்கு என்ன சொல்லுவா? கர்ண வேத சம்ஸ்காரம் சொல்லுவா. வேதம் இல்லை வேத நாலாவது காரணம் அவருக்கு சுத்தி. அதாவது வேத அப்படின்னா காது குத்துறது, காதுல வந்து காதை வந்து போட்டு போடுறது. அதனால இந்த வேத இதெல்லாம் வேதாதி வேத அப்படின்னு சொல்லப்பட்ட புலக்கிறது இதயத்தை புலக்கிறது அது மாதிரி. அதே மாதிரி ஆதி சப்தத்தினால சொன்னோன்னு சொன்னான் பிராணிகள்லாம் இவைகள்லாம்
பிரம்மவித்யைக்கு அங்கம் இல்லை. ஏன்? அர்த்த பெயரா? அதனோட பிரயோஜனமே வேற. அபிஜாரியாகத்துக்கு உபயோகப்படுறதுக்கோசம் அது வந்தது, வேதாத்தியனத்துக்கோசம் வந்தது. சண்மாவித்யசன் மரணா சகனாபோது சகனோ குணத்து இதெல்லாம். அதனால அந்தந்த இதில் வச்சுக்கணும். தேஜஸ்வி நவ் அதி தமஸ்ரோ அப்படின்லாம் வச்சுக்கணும். இதெல்லாம் மாறி இதெல்லாம் எங்க இருக்குன்னாக்கா வேதாத்தியனத்துக்கோசம் அங்கங்கள். ஆகவே அதுக்குதான் என்னைய தவிர்த்து பிரம்ம வித்தியர்களுக்கு இவையெல்லாம் அங்கம் அணிந்தது அப்படிங்கிறது இந்த சூத்திரத்தினுடைய அப்படின் கவிதாக்கிருமாய கல்யாண குணசாரினே ஸ்ரீமதே வெங்கடேசன் வேதாந்த குரு நமஹாம்.